हरे कृष्ण। जय राधा माधवा, जय कुंज बिहारी, जय राधा माधवा, जय कुंज बिहारी, जय गोपी जन वल्लभा, गिरिवर धारी, जय गोपी जन वल्लभा, गिरिवर धारी, यशोदा नंदन व्रज जनरंजन, यशोदा नंदन व्रज जनरंजन, यमुना तीर वनचारी, यमुना तीर वनचारी, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम हरे रामा, राम राम हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम हरे रामा, राम राम हरे हरे, हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे, हरे रामा 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 हरे हरे। हरे कृष्णा 18 நாட்களில் பகவத்கீதை கிளாஸ்ல இன்னைக்கு 15வது நாள்ல இணைந்திருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா இஸ்கான் மேங்களூர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஹரே கிருஷ்ணா, எல்லோருக்கும் ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அத்தியாயம் 15வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா புருஷோத்தம யோகம். நம்முடைய 18 அத்தியாயங்கள்ல 2 அத்தியாயத்துல மட்டும்தான் குறைவான ஸ்லோகங்கள் இருக்கு, 20 ஸ்லோகங்கள். ஒன்னு பக்தி யோகம் 12வது அத்தியாயம், இன்னொன்னு 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம். சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணரை வந்து நம்ம புருஷோத்தமன் சொல்றோம். சோ அவருடைய பெயராலேயே இந்த அத்தியாயம் வந்து வழங்கப்பட்டிருக்கு, புருஷோத்தம யோகம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பிரபு பிரணதி வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கட்டுமா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, வாசிக்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனன் சல்லாகய சசூர் உன்மீதிதம் ஏன தஸ்மே ஸ்ரீ குருவே நமக ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபக கதா முக்கியம் ததாதீஸ்வ பதாந்திகம் வந்தே அகம் ஸ்ரீ குரோக ஸ்ரீ யுதபத கமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாஞ்ச ஸ்ரீரூபம் சாக்கரஜாதம் சகன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதாம் சகன லலிதா ஸ்ரீ விசாகான்விதாம்சம் ஹே கிருஷ்ணா கருணா சிந்து தீனபந்து ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்தா ராதா காந்தா நமோஸ்துதே சப்த காஞ்சன கௌராங்கி ராதா வந்தா குணேஸ்வரி ரிஷபான சுதே தேவி பிரணமாமி ஹரிப்பிரிய வாஞ்ச கல்பித ரிப்ஷ கிருபா சிந்துச்ச ஏவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. நமோ பிரம்மண்ய தேவாய, ஹோ பிராமண ஹிதாச்ச ஜெகத்திதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. நமோ மகாவதாஞ்சாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தை கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னி கௌரதிஷே நமக. புரவே கௌர சந்திராயை ராதிகாயை ததாலயம் கிருஷ்ணாய கிருஷ்ண பக்தாய தத் பக்தாய நமோ நமக. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஸ்தாய பூதலி ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஸ்தாச தேசதாரிணி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாசாதி கௌர பக்த விருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரி ராம் 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரி ராம் 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரி ராம் 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 ஹரி ஹரி.
हरे कृष्ण माता जी। हरे कृष्ण प्रभु जी, वासुदेव जी। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम श्री कृष्ण परमात्मने नमः। अथ पंचशतो अध्याय पुरुषोत्तम योग। श्री फर्स्ट श्लोक भगवान उवाच, भूत्वा मूलम अथक शाकम अश्वत्थम ब्राहुरव्ययम् संदांसि यस्य पर्णानि यस्तं वेदस वेदवित्। हरे कृष्ण मत्स्य। हरे कृष्ण प्रभु जी, முன்ன விட கொஞ்சம் பெட்டரா இருக்கும், கொஞ்சம் பெருசு பண்ணிருக்கேன். ஹரே கிருஷ்ண பிரபு ஜி மாதாஜி. சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அத்தியாயம் என்ன? நேத்து பார்த்த அத்தியாயத்தோட பெயர் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. நேத்து நம்ம என்ன அத்தியாயம் பார்த்தோம்? ஹரே கிருஷ்ணா, 14வது அத்தியாயத்தோட பெயர். எட இயற்கையின் முக்குணங்கள் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஜட இயற்கையின் முக்குணங்கள். முக்குணங்கள் ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அத்தியாயம் 15வது அத்தியாயம், புருஷோத்தம யோகம் பார்க்கிறோம். சோ இதுல வந்து பகவான் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, யூஸ்வலா ஒரு மரம் எடுத்தோம்னா வேர் வந்து கீழ் நோக்கி இருக்கும் இல்லையா? ஆனா இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ரிவர்ஸா சொல்றாரு பகவான். ஸ்ரீ பகவான் வாச்ச, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் வேத பதங்களை இலைகளாகவும் கொண்ட ஓர் ஆலமரம் உள்ளது என்று கூறப்படுகின்றது. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, வேர் மேல இருக்கு, கிளைகள் கீழே இருக்கு, சைட்ல எல்லாம் வந்து இலைகள் வந்து வேதங்களாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ அது அது எப்படி நமக்கு இந்த மாதிரி ஒரு மரம் இருக்கா என்ன? இங்க இந்த ஜட உலகில் கிடையாது, ஆனால் ஆன்மீக லோகத்துல இருந்து இருக்கு. சோ அவர் இங்க வந்து பாத்தீங்கன்னா, பிரம்மதேவர் பகவான் கிருஷ்ணரோட அந்த அங்கங்கள் மூன்றாக பாக்குறோம். மகாவிஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, சிரோதக சாய் விஷ்ணு. மகாவிஷ்ணுவோட வியர்வை துளியிலிருந்து இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் சிருஷ்டி ஆகுது. அதுல பகவான் உள்ளார வந்து கர்ப்போதக சாய் விஷ்ணுவாக வீற்றிருக்கின்றார். கர்ப்போதக சாய் விஷ்ணு கிட்ட இருந்து தான் வந்து நம்மளுடைய சிரோதக சாய் விஷ்ணு பரமாத்ம ரூபத்துல எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கார பாக்குறோம். சோ அவரிடமிருந்து தான் பிரம்மதேவர் வருகின்றார். சோ பிரம்மதேவர்கிட்ட இருந்து தான் மத்த சிருஷ்டி எல்லாமே நடக்குது. அப்போ அந்த வேர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல இருக்கு, கீழ் நோக்கி நம்மளுடைய கிளைகள் இருக்கு. அது எப்படி வந்து வளப்படுத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த முக்குணங்கள். நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, முக்குணங்கள் ஒரு ஒரு அத்தியாயத்துக்கும் இன்னொரு அத்தியாயத்துக்கும் நடுவில் பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டியை கொண்டு வந்துட்டே இருப்பார் பகவான். நேத்து நமக்கு அந்த மூன்று குணங்களை பற்றி சொன்னார். என்னென்ன மூன்று குணங்கள்? சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம். அந்த நன்மை பயக்க கூடிய குணம், தீவிர குணம், அறியாமையில் இருக்கக்கூடிய குணம். அந்த குணங்கள் நம்மள வந்து எந்தெந்த உலகத்திற்கு கொண்டு செல்லும், அந்த குணங்கள் இருப்பவர்களுடைய அந்த அறிகுறிகள் என்ன, இதையும் தாண்டி ஒரு சுத்த சத்துவ குணம் இருக்கு, அவர்களுடைய அறிகுறிகள் என்ன, அதெல்லாம் நம்ம நேத்து பார்த்தோம். சோ இந்த மூன்று குணங்களின் மூலமாக நம்மளுடைய கீழ் நோக்கி கிளைகள் வந்து சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப அடுத்த இதுல வந்து இன்னும் தெளிவா தெரியும் நமக்கு பிக்சரு, அதை பார்க்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா, பிரம்மலோகம், பிரம்மதேவர் இருக்கார், அவர்கிட்ட தான் புல் சிருஷ்டியும் வருகின்றது. இதுல ஒரு சைடு பாத்தீங்கன்னா நன்மை பயக்கக்கூடிய தெய்வீகமான செயல்கள், பயாஸ் ஆக்டிவிட்டி, இன்னொரு பக்கம் இம்பயாஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். பயாஸ் ஆக்டிவிட்டினா என்னது? நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடிய செயல்கள், யக்ஞங்கள் வளர்க்குறோம், தேவ தரிசனம், கோவில்களுக்கு கோவில் வழிபாடு செய்யறோம், அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் செய்யறதுனால நம்ம மேல் நோக்கி போயிட்டே இருக்கோம். அதே இம்பயாஸ் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். அதை நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெருசு பண்ணி காட்டினா உங்களுக்கு புரியும். இப்ப ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய அபோர்டு எங்க, நம்மளுடைய டெஸ்டினி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோலோக பிருந்தாவனம், பகவான் கிருஷ்ணர். அப்ப நம்ம மூலம் வந்து இங்கதான் இருக்கு, ஆனா அப்படியே நம்ம வந்து கீழ் நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கின்றோம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நமக்கு தெரியுது, முக்தி அடைந்த பிறகு நாம் பகவான் இடத்தில் செல்கின்றோம். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம வேத மந்திரங்களை கற்பது, தான தர்மங்களை செய்வது, பகவானை பத்தின புகழாரங்களை பாடுவது, யக்ஞங்கள் செய்வது,
இந்த மாதிரி தூய்மையான செயல்களை செய்வதன் மூலமாக முக்தி பெற்று நாம் மேல் நோக்கி செல்கின்றோம். அதே இம்பயாஸ் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ஸ் கிராட்டிபிகேஷன். இந்த புலன்களை வந்து புலன் இன்பத்துல வந்து நம்ம ரொம்ப தீவிரமாக இருப்பது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அந்த மான்களை வேட்டையாடி கொண்டு அந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் மேல வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பது, இந்த மாதிரி எல்லாம் தவறான செயல்கள் செய்வதன் மூலமாக அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பணம் பணம் அது மூலமாக இருக்கிறது. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரஜோகுணம் தமோகுணம் அந்த குணங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகின்றது. இப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், கீழ் நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை வந்து செலுத்தப்படுகின்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓரறிவுல இருந்து உயர்ந்து உயர்ந்து மனிதனாக வருகின்றோம். ஆனால் இந்த முக்குணங்கள்ல நம்ம பீடித்து இருக்கிறதுனால தவறான செயல்கள் செய்வதன் மூலமாக நாம் கீழ் நோக்கி செல்கின்றோம். அதனாலதான் பகவான் சொல்றார், வேர் மேல இருக்கு ஆனா அதோட கிளைகள் பிரான்ச்சஸ் வந்து கீழே இருக்கு. இலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேத பதங்களை குறிப்பிடுகின்றது. இந்த வேதங்களை கற்று நாம் உயர்ந்த இடத்திற்கு செல்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஆனா நம்ம அந்த சென்ஸ் கிராட்டிபிகேஷன் ஜடப்பற்றோட ஜட புலன்கள்ல மூழ்கடிக்கப்பட்டு விட்டோம் என்றால் அந்த இம்பயாஸ் ஆக்டிவிட்டி அந்த ஆன்மீகத்துக்கு தவறான அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய செயல்களை செய்து நாம் கீழ் நோக்கி செல்கின்றோம் அப்படின்றத பகவான் நமக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா. இரண்டாவது ஸ்லோகம் பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. தெரியுது வாசிங்க பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா. இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெளிவா தெரியும், வேர் மேல இருக்கு அதோட கிளைகள் எல்லாம் கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு, இந்த சைடுல வந்து இலைகள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். எப்படி நம்ம அது கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு, நம்மளுடைய முக்குணங்களால கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ சுத்த சத்துவ குணத்தில் நாம் நிலைத்திருந்து தெய்வீக ஆன்மீக செயல்களை செய்யும் போது நாம் மேல் நோக்கி முக்தி அடைந்து கிருஷ்ண லோகத்தை அடைகின்றோம் நம்ம பார்க்கலாம். இரண்டாவது ஸ்லோகம் வாசேன் பிரபுஜி. ஹரே கிருஷ்ண மகாராஜ். ஹரே கிருஷ்ண. அது பூர்வம் பிரஸ்துதாஸ்தஸ்ய சாகா புனப்பிரவுத்தா விஷய பிரபாலம் அதஸ்ய மூலாம் அனுசந்தனானி கர்மானுபந்தீனி மனுஷ்ய லோகே. ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண. மகாராஜ். இம்மரத்தின் கிளைகள் ஜட இயற்கையின் முக்குணங்களால் வளப்படுத்தப்படுகின்றது. இந்த ஜட இயற்கையோட அந்த மூன்று குணங்கள் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அந்த குணத்தால ஸ்ட்ராங் ஆக்கப்பட்டு மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் விரிவடைகின்றது. நாம வந்து நல்ல செயல்களை செய்வதன் மூலமாக பகவானை அடைகின்றோம். ஆனால் தவறான செயல்களை செய்வதன் மூலமாக நாம் வந்து கீழ் நோக்கி விரிவடைகின்றோம். இந்த உப கிளைகள் வந்து புலன்ப விஷயங்கள் ஆகும். இம்மரத்தில் உள்ள கீழ் நோக்கி செல்லும் வேர்கள் பலநோக்கு செயல்களால் பந்தப்படுத்தப்படுகின்றன. நாம எப்படி கீழ் நோக்கி போறோம், நம்மளுடைய அந்த பலநோக்கு செயல்கள்ல அந்த ஜட புலன்களை வந்து கர்ம பலன்களில் பந்தப்படுத்துவதனால நாம கீழ் நோக்கி செல்கின்றோம் அப்படின்றத நமக்கு பார்க்கிறோம். மூன்றாவது நான்காவது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி ஸ்கிரீன் தெரியுதுன்னா வாசிக்கலாம் நீங்க. ஹரே கிருஷ்ணா. செந்தில் ஹரே பிரபுஜி கிருஷ்ணா. எல்லாம் வாசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வாசிங்க மாதாஜி பிரபுஜி வாசிங்க. நூபம் அசேஷ தோபலியதே ஆந்தோனாதிர்ச்ச அஸ்வந்தமூலம் ஷூருடமூலம் அசங்க சஸ்திரேணேன ததம் பரிமாத்தம் யஸ்மின் கதாநூய சம்யேவ சாத்யம் புருஷம் பிரபத்யே யத ப்ரவ்ருத்தி ஸ்ருதா புராணி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த மரத்தின் உண்மை உருவம் இந்த உலகில் காணப்படக்கூடியதல்ல. இந்த உலகத்துல இந்த ஜட உலகத்துல நம்ம இந்த மாதிரியான ஒரு மரத்தை பார்க்க முடியாது. ஆன்மீக லோகத்துலதான் அதோட வேருக்கு நம்ம கீழ் நோக்கி இருக்கும். சோ இந்த மாதிரி மரம் அங்கதான் இருக்கு, இந்த ஜட உலகில் அல்ல. இது எங்க முடியுது எங்க ஆரம்பிக்கின்றதுன்றதை யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இதன் அஸ்தி இது வந்து பலமாக வேரூன்றி இருக்கு இல்லையா, இந்த மரத்தை பற்றின்மை எனும் ஆயுதத்தால் கண்டிப்பாக வெட்டி சாய்க்க வேண்டும். வெட்டி சாய்க்க முடியும் சொல்லல பகவான், வெட்டி சாய்த்திடணும்னு சொல்றாரு. பற்றின்மையோடு நாம் கடமைகளை செய்யும் போது நம்ம கீழ் நோக்கி போக மாட்டோம், மேல் நோக்கி போவோம். சோ அதன் பின்னர் எங்கே செல்வதால் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அந்த இடத்தை நாடி அங்கே யாரிடமிருந்து எல்லாம் தொடங்குகின்றதோ யாரிடமிருந்து எல்லாம் விரிவடைகின்றதோ அந்த பரம புருஷ பகவானிடம் சரணடைய வேண்டும். ரொம்ப கிளியரா சொல்றாங்க பகவானிங்க இல்லையா. இந்த மாதிரியான மரத்தை ஆயுதத்தால்
உறுதியோட பற்றின்மைன்ற ஒரு ஆயுதத்தால வெட்டி சாய்க்க வேண்டும். அதுக்கப்புறம் எங்கிருந்து நம்ம வந்தோமோ, எங்கிருந்து திரும்பி போயிட்டோம்னா நம்ம அங்கிருந்து திருப்பி வர மாட்டோம், அந்த மாதிரியான ஆன்மீக உலகத்துக்கு. ஏன்னா அது வந்து நித்தியமான ஒரு உலகம், எப்பவும் பிளிஸ்ஃபுல்லா இருக்கிறது. நம்ம இங்க இருக்க மாதிரி துக்காலயம் அசாஸ்வதம் அல்ல. ஸோ அந்த இடத்தை நாடி அங்கே யாரிடமிருந்து எல்லாம் தொடங்குகின்றதோ, யாரிடமிருந்து எல்லாம் விரிவடைகின்றதோ, யார் அது? பகவான் கிருஷ்ணன். அந்த பரமபுருஷ பகவானிடம் சரணடைய வேண்டும் அப்படின்றத வந்து பகவான் சொல்றார். தன்னை பற்றி சொல்றதுனாலதான் அதற்கு வந்து புருஷோத்தம யோகம் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம வந்து அந்த பிரம்மலோகத்துக்கு கூட நம்ம இது பண்ணல. நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோம்? அந்த கோலோக பிருந்தாவனம். பகவான் நித்தியமாக அங்க போய் நம்ம அவருக்கு சேவை செய்வோம். ஸோ ஒரு 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 பக்தனாகப்பட்டவன் இங்க பாருங்க, பூமியில இருந்து பகவானுடைய அந்த கோலோக பிருந்தாவனம் சென்று பகவானுக்கு நித்திய சேவை செய்கின்றான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுவுல இருந்து கர்ப்பதசா விஷ்ணு, இங்க பாத்தீங்கன்னா நிறைய அண்டங்கள் இருக்கு, அண்டா சராசரம் இருக்கு. அது ஒன்னொன்னுத்துக்குள்ளேயும் பகவான் உள் புகுன்றார். அதுக்கு மட்டுமல்ல, அங்கிருந்து கர்ப்பதசா விஷ்ணு மூலமாக அந்த தண்டு மூலமாக 14 லோகங்களும் வருதுன்னு நம்ம நேத்து கூட பார்த்தோம் இல்லையா? ஐந்தாவது ஆறாவது ஸ்லோகம் பிரபுஜி வாசிங்க ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ந தத் பாசயதே சூரியோ ந சசாங்கோ ந பாவக யத் கத்வா ந நிபத்தந்தே தத் தாம பரமம் மம. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். எனது இந்த பரம வாசஸ்தலம், பகவான் கிருஷ்ணர் இருக்கக்கூடிய அந்த நித்தியமான அந்த வாசஸ்தலம், சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ மின்சாரத்தினாலோ ஒளியூட்டப்படுவதில்லை. அங்கெல்லாம் அது தேவையே படாது. அது ஏன் அப்படின்னாக்கா பகவானுடைய பிருந்தாவனம். அது அந்த சிந்தாமணி கல் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சிந்தாமணி கல்ல வச்சு எது தொட்டாலும் அது தங்கமா மாறிடுமா, அவ்வளோ ஒரு இலுமினேட்டிங்கா இருக்குமா, அவ்வளோ பிரகாசமா இருக்கும். அதனை அடைபவர்கள் ஒருபோதும் இந்த ஜட உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை. எதையே? பகவானுடைய அந்த கோலோக பிருந்தாவனமான அடைபவர்கள் மீண்டும் இந்த பூமிக்கு வருவதே இல்லை அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். ஸோ இங்க நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, அங்க வந்து பாத்தீங்கன்னா ரம்யமா ஒரு இசை கேட்டுக்கொண்டே இருக்கும். எப்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மிதமான ஒரு இது, செல்ஃப் இலுமினேட்டிங், சுயமாக ஒளியூட்டப்படக்கூடியதாக இருக்கும், இனிமையா இருக்கும், இன்பமாக இருக்கும். அத நம்ம வந்து என்ன சொல்றது, இங்கதான் வந்து நமக்கு வந்து நிலையற்ற இன்பங்கள், அங்க அப்படி கிடையாது, நிலைத்த இன்பம் எப்பொழுதும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய ஒரு கோலோக பிருந்தாவனம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏழாவது ஸ்லோகம் பிரபுஜி வாசித்து, ஏழாவது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவ பூதக சனாதனக பனக சஸ்தானீந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கஷ்டதி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லோரும் எனது நித்தியமான அம்சங்கள். அவரே சொல்றார், இது வந்து ஒரு கட்டுண்ட உலகம். நம்ம பகவான மேல பொறாமப்பட்டு அவரை மாதிரியே நம்மளும் அனுபவிக்கணும், நானும் எல்லாத்தையும் உன்ன மாதிரியே எல்லாமே நானும் பண்ணணும் கிருஷ்ணான்னு நம்ம நினைச்சதுனால அப்படியா சரிப்பான்னு சொல்லி நம்மளை இங்க அமைச்சிருக்க. எப்படி நமக்கு வந்து சட்ட திட்டங்கள் இருந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணலையோ, உடனே நம்ம ஜெயில போட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் பனிஷ்மெண்ட் கொடுத்து திருப்பி அவங்களை ஒரு நல்ல மனிதர்களாக மாக்கி ஆக்கி நம்ம அந்த சமூகத்தில் விடுறோமோ, அதே போல பகவான் என்ன பண்றார், நம்மளுடைய அந்த மாதிரி நினைச்சதுனால இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்க. இந்த உலகத்தோட ஜெயிலர் யாரு? துர்கா தேவின்னு நம்ம பார்க்கிறோம். சோ இந்த கட்டுண்ட உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் என்னுடைய நித்தியமான அம்சங்கள் அப்படின்றத பகவான் சொல்றார். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட 6 புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். நம்முடைய ஐம்புலன்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, தொடு உணர்வு, ஐம்புலன்கள் பிளஸ் மனம், இந்த 6 விஷயத்தால என்னுடைய இந்த குழந்தைகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு இங்கே ஒத்துன்னு இருக்கார். எட்டாவது ஸ்லோகம் பிரபுஜி மாதாஜி வாசி, எட்டாவது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சரீரம் யத் அவாப்னோதி யத் சாப் விக்ராமதீஸ்வரஹ உஹித்வைதானி சம்யாதி வாயுர்கந்தான் இவாசயாத். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன் பிரபு. காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதைப் போல ஜட உலகில் இருக்கும் உயிர் வாழி ஓர் உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கின்றான். நம்ம பார்த்திருக்கோம், நமக்கு வந்து ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல், ரெண்டு உடல் இருக்கு. ஸ்தூலம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடி, கிராஸ் பாடி. சூக்ஷ்மம் கண்ணுக்கு தெரியாத ஒன்று, செட்டில் பாடி.
அந்த சூக்ஷ்ம உடல்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு லேயர் இருக்கு, மனம், புத்தி, பொய், அகங்காரம். அது மூணும் ஆத்மாவை கவர் பண்ணிட்டு இருக்கு. இந்த உடல் தான் பெரிஷபிள், அழிந்து போகக்கூடியது. ஆனா ஆத்மா வந்து இந்த உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு போகும். அப்ப த்ரூஅவுட் த லைஃப் நம்ம என்னெல்லாம் செய்திருக்கோமோ, நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய அந்த மனம், புத்தி, பொய், அகங்காரத்துல ஒரு படிவமாக இருக்கும். எப்படி வந்து நம்ம நம்ம ஒரு வீட்டுல நல்லா சமைச்சோம் அப்படின்னாக்கா அது என்ட்ரன்ஸ் வரைக்கும், வாசல் வரைக்கும் நமக்கு அந்த வாசம் தெரியுது இல்லையா? அதை நம்மளால பார்க்க முடியாது, ஆனா அந்த வாசம் வருகின்றது. அது போல நாம் வந்து இந்த உடலை விட்டு பிரியும் போது ஆத்மா இந்த த்ரூஅவுட் த லைஃப் என்னெல்லாம் பண்ணியிருக்கோ அதை அப்படியே இன்னொரு பிறவிக்கு எடுத்து செல்கின்றது. நிறைய சான்றுகள் நம்ம பார்த்தோம். மான், ஜடபரதர் வந்து மானாக பிறக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கிடைச்சிருக்கு. சோ ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கின்றான். இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று மீண்டும் வேறொரு உடலை ஏற்பதற்காக இதனை கைவிடுகின்றான். நம்ம எப்படி சின்ன குழந்தையில வாங்கின ட்ரெஸ் நமக்கு பெருசா ஆகும்போது பத்துமா பத்தாது, அது போல இந்த உடலுக்கு இந்த எடுத்த நான் என்ன பிறவி எடுத்திருக்க, நம்மளுடைய கர்மாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே இந்த உடலை வச்சு திருப்பி இதெல்லாம் பண்ண முடியாது, அப்ப எனக்கு இன்னொரு உடல் வேணும் அப்படின்ட்டு நம்ம அந்த ஆத்மா இன்னொரு உடலுக்கு மாறி செல்லும். சோ ஆத்மாவாகப்பட்டது நித்தியமான ஒன்று, அதற்கு அழிவு என்பதே கிடையாது அப்படின்றத இங்க திருப்பி நம்ம பகவான் நமக்கு வந்து சொல்றார். சோ நம்ம என்ன பண்றோமோ அது படிவமாக்கப்பட்டு நம்ம அடுத்த பிறவிக்கு எடுத்து செல்கின்றோம். 9வது ஸ்லோகம் மாதாஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. புத்திரம் சக்ருஹ சக்ருஷக ஸ்பர்ஷனம் ச ரசனம் பிராணம் ஏவச்ச அதிஷ்டாய மனஸ்தாயம் விஷயான் உபசேவதே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. இவ்வாறு வேறொரு ஸ்தூல உடலை பெறும் உயிர்வாழி மனதை மையமாக கொண்டுள்ள ஒரு குறிப்பிட்ட விதமான காது, கண், நாக்கு, மூக்கு, துடுப்புலன் ஆகியவற்றை அடைகின்றான். இதன் மூலம் குறிப்பிட்ட புலனின்ப விஷயங்களை அவன் அனுபவிக்கின்றான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இறக்கும் தருவாயில் சாப்பாடுற விஷயத்தாவே நினைச்சிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. வெறும் சாப்பாடு மட்டும் தான் என் மனசுல இருக்கு, ஏன்னா அதை தான் நான் த்ரூ அவுட் லைஃப் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னாக்கா அடுத்த பிறவில எனக்கு மேபி அந்த ஒரு பன்றியாக நான் எடுக்கலாம் பிறவி. ஏன்னா அதுதான் எப்பவுமே எது வேணாலும் எந்த எந்த நேரத்துலயும் கண்டதையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது போல நமக்கு அந்த அடுத்த பிறவி இருக்கலாம். ஏன்னா என்னுடைய மனம் வந்து அந்த சாப்பாட்டுலயே இருக்கிறதுனால அந்த தாட்டுக்கு உண்டான உடல் எனக்கு கிடைக்கின்றது, அவ்வளவுதான் இல்லையா? ஒரு பக்தனா நம்ம இருக்கோம் அப்படின்னாக்கா பகவானையே நினைச்சிட்டு இருக்கோம், பகவானுக்கு நான் இந்த துண்டு செய்யணும், அந்த துண்டு செய்யணும். ஏன்னா அதை தான் நம்ம லைஃப் லாங் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா அதுதான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ பகவானுக்கு இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு நான் எப்பவுமே அதையே நினைச்சிட்டு இருக்கேன். ஏன், அதை தான் நம்ம லைஃப் லாங் பண்ணியிருக்கோம். அப்ப அதே நினைச்சிட்டு இருக்கும் போது அது கேற்றார் மாதிரி நமக்கு வந்து ஒரு பக்தர்களோட இதுல வந்து நம்ம குழந்தையா பிறக்கலாம். ஸோ அவங்க நம்ம என்ன நினைச்சோமோ போன ஜென்மத்தோடது அதே கடமைகளை நம்ம வந்து இப்ப செய்யற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த நம்ம என்ன நினைக்கிறோமோ அதற்கு ஏற்றாற் போல அந்த மனதை மையமாக கொண்டு அதற்கு ஏற்றாற் போல காது, கண், மூக்கு, தொடுப்புலன் கொண்ட ஒரு பிறவு வந்து நமக்கு கிடைக்கின்றது. அதன் மூலமாக நான் என்ன நினைச்சனோ மரணிக்கும் தருவாயில் அதை என்னால் அடைய முடிகின்றது அப்படின்றத நம்ம இங்கோம். 10வது ஸ்லோகம் பிரபுஜிவாஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடா நானுபஷ்யந்தி பஷ்யந்தி ஜ்ஞான சக்ஷுஷக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. முட்டாள்கள் உயிர்வாழி எவ்வாறு தமது உடலை கைவிடுகின்றான் என்பதையோ, இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் எத்தகு உடலை அவன் அனுபவித்துக் கொண்டுள்ளான் என்பதையோ புரிந்து கொள்ள முடியாது. முட்டாள்களால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் யாருடைய கண்கள் ஞானத்தில் பயிற்சி பெற்றுள்ளதோ அவரால் இவை அனைத்தையும் காண முடியும். அதனாலதான் இந்த யோகத்தை, இந்த கடைசியா இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்களை நம்ம வந்து ஞான யோகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஞானத்தை பற்றி நமக்கு நிறைய கொடுக்கின்றது. முட்டாள்களால இதை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அந்த அந்த ஞானத்தை புரிந்து கொண்ட அந்த ஞானிகள் அல்லது இந்த திவ்யமான ஞானத்தை உணர்ந்தவர்களால இதை பற்றி அறிந்து கொள்ள முடியும், முழுமையாக அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். 11வது ஸ்லோகம் 12வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. யதந்தோ யோகின சைனம் பஷ்யன் யாத்மன் யவஸ்திதம் யதந்தோ அத்யக்ருதாத்மானோ நயனம் பஷ்யந்த யசேதசக யத் ஆதித்ய கதம் தேஜோ ஜகத் பாஷயதே அகிலம் யத் சந்திரமசி யத் சாக்னௌ
ஹரே கிருஷ்ண பிரபுஜி. தன்னுணர்வில் நிலை பெற்று முயற்சி செய்யும் ஆன்மீகவாதிகள் இவற்றை எல்லாம் தெளிவாக காண முடியும். தன்னுணர்வுனா என்ன? நம்ம பற்றின ஞானத்தை நம்ம தெரிந்து கொள்வது. நாம் யாரு? நான் ஒரு ஆத்மா, பகவானுக்கு சேவகம் செய்யக்கூடிய நித்திய சேவகன். அதுதான் என்னுடைய சுபாவம். அந்த ஞானம் பெற்றவர்களால இதை முயற்சி செய்து ஐ மீன் இதை வந்து நுணுக்கமாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் வளர்ச்சி பெறாத மனமுடையவர்களும் தன்னுணர்வில் நிலை பெறாதவர்களும் முயற்சி செய்தாலும் கூட என்ன நடக்கின்றது என்பதை காண முடியாது. அந்த ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொண்டவர்களால கொஞ்சம் முயற்சி செய்தால் இந்த ஞானத்தை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பக்தன் அல்லாத மற்றொருவர்களால என்னதான் முயற்சி செய்தாலும் இந்த ஞானத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியாது அப்படின்றத சொல்றார். உலகம் முழுவதிலும் இருளை விளக்குகின்ற சூரியனின் பிரகாசம் என்னிடமிருந்து வருகின்றது. மேலும் சந்திரனின் பிரகாசமும் நெருப்பின் பிரகாசமும் கூட என்னிடமிருந்தே வருகின்றது. மறுபடியும் பகவான் சொல்றார், ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கார் இல்லையா, சூரியனோட ஒளி, சந்திரனோட ஒளி, நிலத்துல இருக்கக்கூடிய வாசனை, காற்றுல வரக்கூடிய சப்தம், அதாவது ஆகாயத்துல இருக்கக்கூடிய சப்தம், நெருப்புல இருக்கக்கூடிய ஒளியும் வெப்பமும் நானேன்னு பகவான் சொல்லியிருக்க, அதை இங்க திருப்பி நமக்கு வந்து இன்சிஸ்ட் பண்றார் பகவான். 13வது ஸ்லோகம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. அஹம் ஆவிஷ்ய பூதானி தாரயாம் யகம் ஓஜசாம் உஷ்ணானி சௌஷதி சர்வாக சோமோ பூத்வா ரசாத்மக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. நான் ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் நுழைகின்றேன். பகவான் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளேயும் போறார். எனது சக்தியினால் அவை பாதையில் நிலை பெற்றுள்ளன. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா, ஒரு நூல்ல முத்துக்கள் கோர்க்கப்பட்டது போல எல்லாம் என்னை சார்ந்தே இருக்குன்னு அததான் இங்க வந்து பகவான் சொல்றார். நான் சந்திரனாக மாறி எல்லா காய்கறிகளுக்குள்ளும் வாழ்வு ரசத்தை வழங்குகின்றேன். அதனாலதான் நமக்கு அந்தந்த வெஜிடபிள்ஸ்க்குன்னு ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்குது. அந்த டேஸ்ட், அந்த ரசம் யார்கிட்ட இருந்து வருது? பகவான் கிட்ட இருந்து வருகின்றது. அதனாலதான் அந்த கிராட்டிடியூட், அந்த நன்றி உணர்வோட அதை வைத்து சமைத்து அதையே பகவானுக்கு பிரசாதமாக படைத்து அந்த மகா பிரசாதத்தை நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம் இல்லையா. சோ பகவான் நீங்க சொல்றார், ஒரு ஒரு கிரகத்துக்கு உள்ளாரையும் இருக்கின்றார். அது மட்டுமல்லாம அதனால அவங்கவங்க அவங்கவுங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் சூரியன் இந்த பக்கம் வா, சந்திரன் நான் அந்த பக்கமா போறேன் அப்படின்னு அவங்க மாற்றி ஏதாவது பண்றாங்களா? இல்ல, அவங்கவங்க அவங்கவங்க வேலையை செய்யும் அவ்வளவுதான். சந்திரன்ல இருக்கக்கூடிய அந்த குளுமையான அந்த அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வாழ்வு ரசத்தை கொடுக்கின்றது தானியங்களுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 14வது ஸ்லோகம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ண மதன். ஜெய கிருஷ்ணன். அகம் வைஷ்ணவானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆஷ்ரிதஃ பிராணாபான சமாயுக்தம் வசாம் ஜன்னம் சதுர்விதம். ஹரே கிருஷ்ண மதன். ஹரே கிருஷ்ணன். எல்லா உயிர்வாழிகளிலும் உடலிலும் ஜீரண நெருப்பாக இருக்கும் நான் உச்சுவாச காற்றுடனும் வெளிச்சுவாச காற்றுடனும் இணைந்து நான்கு விதமான உணவை செரிக்கச் செய்கின்றேன். சோ இங்க வந்து பகவான் சொல்ற, எல்லா உயிர்வாழிகளுக்குள்ளயும் ஜீரண நெருப்பா பகவான் இருக்கின்றார். அது கண்டிப்பா தேவை. ஜீரண நெருப்புன்னா நமக்கு உடனே வயிற்றுல நெருப்பு போடுற மாதிரி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க கூடாது. HCl வந்து ஒரு ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அது ஒரு அமிலம். அந்த அமிலம் தேவை. அப்ப அது கரெக்டா சுரந்தால்தான் இந்த நம்ம உட்கொள்கின்ற உணவுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நொதித்து அது வந்து மற்ற அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அப்சார்ப்ஷனுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். நெருப்பாக இருக்கிற ஜீரண நெருப்பா சொல்றாரு பகவான். சோ அந்த ஜீரணம் பண்றது வந்து அந்த அந்த அமிலம்ன்றதை நம்ம இப்ப வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. சோ வந்து பகவான் சொல்றார், அந்த ஜீரண நெருப்பாக பகவானே இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த உச்சுவாச வெளிச்சுவாச காற்றோட கலந்து நான்கு விதமான உணவை செரிக்க செய்கின்றார். என்னது? கடிச்சு சாப்பிடுறது, அதுக்கப்புறம் வந்து நக்கி சாப்பிடுறது, உறிஞ்சு சாப்பிடுறது, அதுக்கப்புறம் தண்ணி போல முழுங்குவது, இந்த மாதிரி நான்கு விதமான உணவை செரிக்க செய்வது வந்து பகவான் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். 15வது ஸ்லோகம் பிரபுஜி. மாதாஜி வாசுதேவ். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அபோஹனம் ச வேதேஷ்ச சர்வை அகம் ஏவ வேத்யோ வேதாந்த க்ருத் வேத வித் ஏவ சாஹம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. நான் எல்லோருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன். பகவான் எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கின்றார். என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன.
ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நமக்கு 84 லட்சம் உயிர் வாழிகள் இருக்கோம்னு நம்ம பாக்குறோம். 84 லட்சம் பிறப்பு, அதுல 4 லட்சம் மனித பிறவி. நம்மளுடைய போன ஜென்ம இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சிருந்தோம்னா என்ன என்ன ஆறுது? யாரையுமே நம்ம வந்து நன்மையே நண்பனாக பாராட்டவே முடியாது, எல்லாருமே வந்து பகைமை வந்துடும். இந்த ஜென்மத்திலேயே வந்து நமக்கு செய்யற மத்தவங்க செய்யறதெல்லாம் நம்ம மறந்து மன்னித்து விட்டுறோம்னா அது பெரிய விஷயம். அதுல வர போன ஜென்மத்தோடதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருந்தா எவ்வளவு கஷ்டம் இல்லையா? சோ பகவானே நமக்கு ஞாபக சக்தியை கொடுக்கிறாரு, அவரே நமக்கு மறதியையும் கொடுக்கின்றார், அவரே நமக்கு அந்த ஞானத்தையும் கொடுக்கின்றார். எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் யார்? பகவான். பகவானுடைய அந்த சுவாச காற்று வேதம் நம்ம பார்க்கணும். ரிக் யஜுர் சாம அதர்வன, 4 வேதங்கள், 5வது வேதமாக பகவத்கீதை. 4 வேதங்களை ஒத்தோட சாரும் உபனிஷத்துகள் எல்லாமே யாரை பத்தி சொல்லுது அப்படின்னாக்கா பகவானை பற்றி சொல்லுது. உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே. தொகுத்தது என்ன தொகுத்தல்? வேத வியாசர், வேத வியாசர் அந்த வேதங்களை தொகுத்து கொடுத்தவர் தான் வேத வியாசர். பகவானுடைய ரூபம் தான் வேத வியாசர், அவருடைய அவதாரம் தான் வேத வியாசர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வேதங்கள்ல எங்கிருந்து வருது? பகவான் கிட்ட இருந்து வருது. அந்த வேதங்கள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க கூடியது யாரு? பகவான. அந்த வேதத்தை தொகுத்து கொடுத்தவரும் யாரு? சாக்ஷாத் பகவான் அப்படின்றத அவரே இங்க நமக்கு சொல்றார். 16 17வது ஸ்லோகம் हरे कृष्ण मतलब ஹரே கிருஷ்ண. त्वाम इमौ पुरुषौ लोके स्कर साक्षर एव च स्कर सर्वाणि भूतानि पुरस्तु अक्षर उच्यते उत्तम पुरुषस्त्वन्य परमात्मे पिता कृतः यो लोक त्रयम् आविश्य पिबत्तव्यय ईश्वरः हरे कृष्ण मतलब ஹரே கிருஷ்ண பிரபு. தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் என இரண்டு விதமான ஜீவன்கள் உள்ளனர். இனி நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர கிளாசிபிகேஷன் கொடுத்துட்டே இருப்பார் பகவான். ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கார்? கர்ம யோகிகள், கர்மவாதிகள், பௌதீகவாதிகள் நம்ம பார்த்திருக்கோம் மனிதர்களை. இங்க வந்து பாத்தீங்கன்னா தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள். யாரு தவறக்கூடியவர்கள்? இந்த ஜட உலகில் இருக்கக்கூடியவர்கள் தவறக்கூடியவர்கள். அதுவும் மெயின் அந்த கலியுகத்துல நமக்கு வந்து 4 விதமான இன்டென்சிட்டி இருக்குன்னு நம்ம பாக்குறோம். என்ன பொய் பேசக்கூடிய தன்மை நமக்கு நிறைய இருக்கு கலியுகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு. ஏன்னா அந்த யுகத்தோட சுபாவம் அப்படி. அதனால நமக்கு வந்து பொய் பேசக்கூடிய தன்மை இருக்கு. நம்மளுடைய புலன்கள் எல்லாம் குறைபாடு உள்ள புலன்கள். நம்மளுடைய இந்த கண்ணை வச்சு நம்ம மற்ற விஷயத்த பார்க்க முடியாது, நம்மளுடைய காது குறிப்பிட்ட அளவு தான் கேட்கும். சோ புலன்கள் எல்லாம் ஒரு குறைபாடு உள்ள புலன்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களை ஏமாற்றக்கூடிய தன்மை வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான இது இருக்கிறதுனால நாம எல்லாம் தவறக்கூடியவர்கள். எப்ப வேணாலும் நம்மளுடைய இதுல இருந்து பிறழ்ந்து விடுவோம், வார்த்தைகளை சொன்ன வாக்க காப்பாற்ற மாட்டோம். தவறாதவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக உலகத்தில் இருப்பவர்கள். நமக்கு எல்லா டெஸ்டும் வச்சு ஃபைனல் ரிசல்ட்ல தான் நம்ம மேலே கூட்டிட்டு போறாங்க இல்லையா? அவர்கள் எல்லாம் தவறாதவர்கள். என்ன நடந்தாலும் பகவான் கிருஷ்ணரே என்னுடைய கடவுள், அவர் என்ன நமக்கு கொடுத்தாலும் அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றோம் ஒரு ஸ்திரமா உறுதியா இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாம் தவறாதவர்கள். அவங்க எல்லாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்க கிடையவே கிடையாது. அதனால அவங்க ஆன்மீக லோகத்துல இருக்காங்க. சோ ஜட உலகில் உள்ள ஜீவன்கள் தவறக்கூடியவர்கள், ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்றுமே தவறாதவர்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இருவருக்கும் அப்பாற்பட்டு உத்தம புருஷரான பரமாத்மா இருக்கின்றார். அழிவற்ற இறைவனான அவர் 3 உலகங்களில் நுழைந்து அவற்றை காக்கின்றார். எல்லா லோகத்திலையும் பகவான் வந்து நுழைந்து இந்த லோகத்துல இருக்க எல்லாரையும் காப்பாற்றான் நம்ம பார்க்கிறோம். 18வது ஸ்லோகம் மாதாஜி புரோஜி வாசன். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. யஸ்மாத் ஸ்கரம் அதிதோ அகம் அக்ஷராத் அபிசோத்தமக அதோ அஸ்மி லோகே வேதே ச பிரதித புருஷோத்தமக ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. இந்த 2 மக்களுக்கும் அப்பாற்பட்டு நான் திவ்யமானவனாக தெய்வீகமானவனாக இருப்பதாலும் உத்தமமானவனாக நின்பதாலும் உலகில் வேதங்களிலும் நான் அந்த புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகின்றேன். இதில் அந்த அத்வைதவாதிகள் இருக்காங்க இல்லையா, எனக்கும் பகவானுக்கும் ஒரு 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 டிஃபரன்ஸும் கிடையாது, நானே அவர்கிட்ட இருந்து வந்தவன், சோ நானும் பகவானும் ஒன்றுன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான ஞானம் இது. சோ பகவான் இந்த 2 பேருக்கும் அப்பாற்பட்டு திவ்யமானவனாக இருக்கார், ரொம்ப உத்தமமானவனாக இருக்கார். அதனால
அவரை வந்து பார்த்தீங்கன்னா புருஷோத்தமர் என்று கொண்டாடப்படுகின்றார் பகவான். அதை அனைத்து தேவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக ஒத்துக்கொள்கின்றார்கள் அப்படின்றத பார்க்கும். பிரம்மதேவர் ஒத்துக்கிறார், சிவபெருமான் ஒத்துக்கிறார், விஷ்ணு பகவானும் ஒத்துக்கிறார். ஸோ உங்க எல்லாருக்கும் மேற்பட்டு பகவான் கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். 19வது ஸ்லோகம் பிரபுஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண மதன். ஹரே கிருஷ்ண. யோமாம் ஏவம் அசம் மூலு சானாதி புருஷோத்தமம் ச சர்வபித் பஜதி மாம் சர்வ பாவேன பாரத. ஹரே கிருஷ்ண மதன். ஹரே கிருஷ்ண குருஜி, எவனொருவன் என்னை பரமபுருஷ பகவானாக ஐயமின்றி அறிகின்றானோ, எந்த சந்தேகமும் இல்லாம நீங்க தான் எல்லாம் அப்படின்னு அறிகின்றானோ, அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் ஆவான். ஏன்னா அவர்தான் முழு முதல் கடவுள். அந்த ஞானம் நமக்கு வந்துருச்சு, அப்போ அதை தவிர்த்து வேற என்ன ஞானம் நமக்கு வேணும் இல்லையா? எனவே பரதனின் மைந்தனே, அவன் எனது பக்தி தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கின்றான். ஏன்னா நமக்கு அந்த ஞானம் இருக்கிறதுனால இதுதான்ப்பா என்னோட வழின்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம அதுக்கு உண்டான இதை நம்ம செஞ்சிருவோம் இல்லையா? சோ அவன் முழுமையாக பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றான் அப்படின்னு நமக்கு இங்க பகவான் சொல்றான். 20வது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம் வாசு பிரபுஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. இது முக்கியதமம் சாஸ்திரம் இதம் உக்தம் மயானக ஏதத் வா புத்திமான் சியாத் புதக் புத்தியஸ்ச பாரத. ஹரே கிருஷ்ண மாதாஜி. புஷ்டிம் வாசன் பிரபுஜி. ஓம் தத் சக்தி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிதத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே புருஷோத்தம யோகோ நாம பஞ்சதசோ அத்தியாய ஹரி ஓம். ஹரே கிருஷ்ண மகாஷ். ஹரே கிருஷ்ண பிரபு. வேத சாஸ்திரங்களின் மிக மிக ரகசியமான பகுதி இதுவே. எது? பகவான் புருஷோத்தமரை பத்தின ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. இவ்வளவு நேரம் பாவமற்றவன், பொறாமையற்றவன், நீ என்னுடைய நண்பன், அதனால உனக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே. நீ பொறாமையற்றவன்றதுனால உனக்கு சொல்றேன், நீ என் நண்பன்றதுனால இந்த உன்னத அறிவை சொல்றேன் அப்படின்னாரு. சோ இப்ப வந்து என்ன சொல்றார், பாவமற்றவனே தற்போது என்னால் இது உனக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது, பயப்படாத. கடைசி எப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா பகவான் அவர் சொல்ல வேண்டிய பாயிண்டை இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அவர் சொன்னார் இல்லையா, இவங்களெல்லாம் எல்லாம் கொண்டனா அந்த பாவம் என்ன வந்து சூழ்ந்துக்கும் கிருஷ்ணா, உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால இங்க பகவான் சொல்றார், நீ வந்து பாவமற்றவன், அதனால உனக்கு இந்த உன்னத ஞானத்தை நான் சொல்லியிருக்கேன். இதனை புரிந்து கொள்பவன் அறிஞன் ஆவான், அவனது முயற்சிகள் பக்குவத்தை அறியும் அப்படின்றத வந்து பகவான் சொல்லியிருக்கார். சோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் பத்தினர் புருஷோத்தம யோகத்தை பற்றி பார்த்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் என்ன சொல்றார், வேர்கள் வந்து மேல் நோக்கியும் இலைகள் கீழ் நோக்கியும், அந்த இலைகள் வந்து பாத்தீங்கன்னா வேதங்களை கொண்டும் இருக்கின்றது. நாம நம்மளுடைய அந்த முக்குணங்கள்ல பந்தப்படுத்தப்பட்டு நம்ம என்ன பண்றோம், கீழ் நோக்கி செல்கின்றோம். இந்த கிளைகள் கீழ் நோக்கியும் நகரும், மேல் நோக்கியும் நகரும். மேல் நோக்கி நகரக்கூடியது எப்ப அப்படின்னாக்கா, நம்ம வேத மந்திரங்களை கற்று தேர்ந்து பகவானை பற்றின ஞானத்தில் லயித்து ஆன்மீகத்தில் முன்னேறும் போது நாம் மேல் நோக்கி செல்கிறோம். ஆனால் அந்த கர்ம பலன்களில் பந்தப்படுத்தப்பட்டு ரஜகுணம் தமகுணத்தின் மூலமாக கீழ் நோக்கி செல்கின்றோம் அப்படின்னு பாக்குறோம். இதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வர்றது, இந்த பசில் இருந்து அப்படின்னு பார்த்தேன்னா கண்டிப்பாக வெளியில வர முடியும். எப்போ நம்மளுடைய கடமைகளை பற்றற்று செய்கின்றோமோ, அப்ப இந்த பந்தத்தை விட்டு இந்த வேரை வந்து கம்ப்ளீட்டா வெட்டிட்டு நம்ம இதையும் தாண்டி இருக்கக்கூடிய பகவானுடைய அந்த கோலோக விருந்தாவனத்துக்கு போக முடியும். அப்படியா? அப்ப அந்த விருந்தாவனம் எப்படி இருக்கும்? அது வந்து பாத்தீங்கன்னா சுய ஒளி ஊட்டப்பட்ட ஒரு கிரகம், அது வந்து பகவானுடைய கிரகம் கோலோக விருந்தாவனம். இன்பத்தை தவிர்த்து அங்க வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம எல்லாம் அங்க போய் பகவானுடைய நித்திய சேவகனாக இருப்போம் எப்பொழுதும். சோ அங்க வந்து சூரியன் சந்திரன் மின்சாரம் அதெல்லாம் கிடையாது, நெருப்பெல்லாம் கிடையாது. அது செல்ஃப் இலுமினேட்டிங் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல பகவான் என்ன சொல்றார், உனக்கு வந்து அந்த ஜீரண சக்தியாகவும் பகவானே இருக்கின்றேன் அப்படின்றத சொல்றார். அது மட்டுமல்ல எல்லாருடைய இதயத்திலையும் நான் வந்து இருக்கின்றேன். அந்த மூன்று மூன்று ரூபங்கள், மகாவிஷ்ணு, கர்ப்பதகசாய் விஷ்ணு, சிரோதகசாய் விஷ்ணு, அந்த மூன்று நிலைகளை வந்து வர்ணித்து சொல்றார். ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் நானே இருக்கேன். இந்த ஞானத்தை அறிந்து கொண்டவன் எப்பொழுதும் திரளாமல் பக்தி தொண்டு செய்து பகவானை அடைய முடியும் அப்படின்னு பாக்குறோம். இரண்டு விதமான மக்களை பத்தி சொன்னார், தவறக்கூடியவர்கள், தவறாதவர்கள். ஆன்மீக செயல்களை செய்யக்கூடியவர்கள் வந்து தவறாதவர்கள், அந்த ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள். இந்த ஜட உலகில் இருக்கக்கூடியவர்கள் வந்து தவறக்கூடியவர்கள். நமக்கு வந்து அந்த நான்கு குறைபாடுகள் இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதுல இருந்து நம்ம வெளிவர முடியுமா? கண்டிப்பாக வெளிவர முடியும். எப்படி? சாக்ஷாத் பகவானே வந்து அனைத்திற்கும் காரணம் அப்படின்றத புரிந்து கொண்டு அவருக்கு தூய பக்தி செய்து தொண்டு செய்வதன் மூலமாக நாம் இந்த
கலங்கங்கள் இருந்து வெளிவர முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வாஞ்ச கல்பத ரூபேஷ கிருபா சிந்து பேவச்ச பதிதானாம் பாவனேபி வைஷ்ணவேபியோ நமோ நமகம். அனந்த கோடி வைஷ்ணவ விருந்த கீ ஜெய். நாமாச்சாரிய ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூர் கு ஜெய். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபாதி கீ ஜெய். நித்தாய் கௌர பிரேம நந்தே ஹரி ஹரி போ. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண.